الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، ولا عدوان إلا على الظالمين، والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், வல்லவன் அல்லாஹுவினுடைய புகழை கொண்டு அவனை போற்றியவனாக புகழ்ந்தவனாக இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றேன். சாந்தியும் செலவாத்தும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் நம் தலைவர் நம் உயிரிலும் மேலானவர் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய குடும்பத்தினர்கள் தோழர்கள் தொடர்ந்தவர்கள் மூமீன்கள் முஸ்லீம்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உரித்தாகட்டும் என வேண்டியதன்பு. வாரந்தோறும் நடைபெற்று வருகின்ற இந்த மார்க்க வகுப்பினுடைய தொடரிலே இன்று நாங்கள் திருமணம் முடிப்பதற்கு அனுமதிக்கப்பட்டவர்கள் யார் என்ற ஒரு தலைப்பில் சில விடயங்களை ஞாபகப்படுத்தலாம் என நினைக்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா திருமணத்தை நம்மீது ஒரு வழிமுறையாக ஆக்கியிருக்கின்றான், அதனை ஒரு ஆகுமான விடயமாக ஆக்கியிருக்கின்றான். ஆனாலும் நாம் யாரையெல்லாம் திருமணம் செய்ய வேண்டும் அல்லது செய்யலாம் என்பதற்கு இஸ்லாத்திலே வழிகாட்டுதல்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே சிலரை குறித்து அல்லாஹு தஆலா இவர்களையெல்லாம் நீங்கள் திருமணம் செய்யக்கூடாது என்று தடுத்திருக்கின்றான். அப்படியானவர்களை நாம் அறிந்து கொண்டால் நாம் யாரையெல்லாம் திருமணம் செய்யலாம் என்ற விடயத்தை இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த அடிப்படையிலே அல்லாஹு தஆலா சூரத்துன் நிசா என்கிற பெண்கள் சம்பந்தமான பல விடயங்கள் பற்றி பேசுகிற அந்த அத்தியாயத்திலே சொல்லுகிறான், ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும், உங்களுடைய தாய்மார்கள் உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டுள்ளார்கள், திருமணம் செய்வதற்கு தடுக்கப்பட்டவர்கள். அடுத்ததாக வபனாத்துக்கும், உங்களுடைய பெண் மக்கள் அந்த பிள்ளைகளை நீங்கள் திருமணம் செய்யக்கூடாது. வ அஹவாத்துக்கும், அதே போன்றுதான் உங்களுடைய சகோதரிகள் ராத்தா தங்கச். அடுத்ததாக வ அம்மாத்துக்கும், உங்களுடைய மாமிமார்கள் பாப்பட தங்கச்சி ராத்தாமார். அடுத்ததாக வஹாலாத்துக்கும், உங்களுடைய சாட்சி பெரியம்மா. இந்த ரெண்டு சாராரையும் ஆங்கிலத்தில் அன்டி என்று சொல்லுவோம். பாப்பட ராத்தா தங்கச்சி என்கிற மாமிமாரையோ அல்லது உம்மட ராத்தா தங்கச்சி என்று சொல்கிற சாட்சி பெரியம்மா மாரியோ திருமணம் செய்ய முடியாது. அடுத்ததாக வபனாத்துல் அஹி, சகோதரனுடைய பெண் பிள்ளைகள், நம்முடைய சகோதரன் பெண் பிள்ளைகள், அந்த பிள்ளைகள் நமக்கு மகள் முறை. அதே போன்று வபனாத்துல் உஹ்தி, சகோதரியினுடைய பெண் மக்கள், அந்த பிள்ளைகள் நமக்கு மருமக்கள் மாறி சொல்லுவோம் நாங்கள். அடுத்ததாக வ உம்மஹாத்துக்கும் உல்லாத்தி அரலஅனக்கும், உங்களுக்கு பால்குடி உறவின் மூலமான தாய்மார்கள், உங்களுக்கு பால் தந்த செவிலி தாய்மார்கள். அப்படி சிலருக்கு தங்களுடைய தாய் அல்லாத வேறு பெண்களின் மூலம் பால் குடிக்கிற சந்தர்ப்பங்களும் கிடைத்திருக்கும். அப்படி நமக்கு பால்குடி மூலமான அந்த செவிலி தாயை நாங்கள் திருமணம் செய்யக்கூடாது. எப்படி நம்மளை பெத்த தாயை திருமணம் செய்வது ஹராமோ, அதே போன்றுதான் நமக்கு பால் தந்த அந்த செவிலி தாயையும் திருமணம் செய்யக்கூடாது. வஹவாத்துக்கும் மின ரலா, அதே போன்றுதான் அந்த பால்குடி தாயின் மூலமான பெண் பிள்ளைகள், அந்த தாயினுடைய பெண் மக்கள், அவர்கள் நமக்கு சகோதரிகள்.
அவர்களையும் திருமணம் செய்யக்கூடாது. வ உம்மஹாத்து நிசாயிக்கும், அதே போன்று நீங்கள் ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறீர்கள், அந்த பெண்ணினுடைய தாயை என்ன செய்யக்கூடாது, திருமணம் செய்யக்கூடாது. அப்படி என்ன, நம்முடைய மாமியாமார், நம்முடைய மனைவிர உம்மாமார், அவர்களை திருமணம் செய்வது ஹராம். ورَبَائِبُكُمْ اللَّاتِي فِي حُجُورِكُمْ مِنْ نِسَائِكُمْ اللَّاتِي دَخَلْتُمْ بِهِنَّ. அதே போன்று அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் ஒரு பெண்ணை திருமணம் செய்கின்றீர்கள், அந்த பெண்ணுக்கு ஏற்கனவே திருமணமாகி அதன் மூலம் அவக்கு பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்றால், அந்த பெண் பிள்ளைகளை அவட முதல் கணவன் மூலமாக கிடைக்கப்பெற்ற அந்த பெண் பிள்ளைகளை நீங்கள் திருமணம் செய்யக்கூடாது. எப்போது என்றால், நீங்கள் முடித்த அந்த பெண்ணோடு நீங்கள் உடலுறவில் ஈடுபட்டு விட்டால், நீங்கள் திருமணம் முடித்தீர்கள் ஆனால் இன்னமும் உடலுறவில் ஈடுபடவில்லை என்றால், அந்த பெண்ணினுடைய மகளை இவவை விட்டு போட்டு அவவை நீங்கள் முடிக்கலாம். அப்படி என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றார். அதே போன்று வஹலாயிலு அப்னாயிக்கும் அல்லதீன மின் அஸ்லாபிக்கும், அல்லாஹு தஆலா சொல்கிறான், உங்களுடைய சொந்த பிள்ளைகளில் ஆண் மக்களினுடைய அந்த மனைவிமார்களையும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, திருமணம் செய்யக்கூடாது. உங்களுடைய மகன்மார்களுடைய மனைவிமார்கள், மகன் திருமணம் செய்தார், தலாக் சொல்லிவிட்டார், எனவே அவர் தலாக் சொன்ன பிள்ளையை நாம் மாமா போய் என்ன செய்யக்கூடாது, முடிக்கக்கூடாது. அதாவது நம்முடைய சொந்த பிள்ளைகளுடைய மனைவிமார், வளர்ப்பு பிள்ளையுடைய விஷயம் அல்ல இது. அடுத்ததாக அல்லாஹு தஆலா சொல்கிறான், அதாவது இரண்டு சகோதரிகளை ஒரே குடும்பத்தில், ராத்தா தங்கச் என்று சொல்கிற அந்த ரெண்டு பேரை ஒரே நேரத்தில் என்ன செய்யலாது, திருமணம் முடிக்க முடியாது. இஸ்லாத்தை பொறுத்த மட்டிற்கும் ஒரு ஆணுக்கு அல்லாஹு தஆலா சொல்கிறான், நீங்கள் பெண்களை இரண்டு இரண்டாக, மும்மூன்றாக, நன்னான்காக திருமணம் செய்து கொள்ளுங்கள், உங்களுக்கு விருப்பமானவர்களிலிருந்து மணந்து கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் அவர்களுக்கு மத்தியில் நீதமாக நடக்க மாட்டீர்கள் என்ற ஒரு அச்சம் உங்களுக்கு இருந்தால் ஒரு திருமணத்தோடு நீங்கள் நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். இந்த அடிப்படையில் இஸ்லாத்திலே இப்படி இரண்டு மூன்று நான்கு திருமணம் செய்யலாம் என்ற அந்த அனுமதியை ஒருவர் ஒரே குடும்பத்துக்குள் என்ன செய்கின்றார், நடைமுறைப்படுத்துகின்றார். ராத்தாவையும் முடித்து தங்கச்சியையும் முடித்து இப்படி செயற்படுவதை இஸ்லாம் தடுக்கின்றது. அப்படி செய்ய வேண்டாம். அப்படி முடிப்பதாக இருந்தால் அந்த ராத்தா மரணித்தால் தான் என்ன செய்யலாம், தங்கச்சியை முடிக்கலாம். அல்லது ராத்தா என்ன செய்ய வேண்டும், தலாக் சொல்லப்பட்டிருக்க வேண்டும், அப்போதுதான் என்ன செய்யலாம், அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாம். அப்படி இல்லாமல் ஏக காலத்தில் இரண்டு பேர்களையும் திருமணம் செய்ய வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு, இல்லா மா கது சலப், இதுக்கு முன்ன ஜாஹிலியா காலத்தில் இந்த மாதிரியெல்லாம் நடந்தது, கடந்து போனதை விட்டு விடுங்கள், இன் அல்லாஹ கான கஃபூரர் ரஹீமா, அதுகளை அல்லாஹ் மன்னிப்பவனாக இரக்கமுள்ளவனாக இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் சூரத்து நிசா அதனுடைய 23வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அல் குர்ஆனிய வசனத்திலே அல்லாஹு தஆலா நேரடியாக, இவ்வளவு பேருந்தான் உங்களுக்கு மஹரங்கள், திருமணம் செய்வதற்கு தடுக்கப்பட்டவர்கள் என்ற விஷயத்தை சொல்கிறான். அப்ப திருமணம் முடிப்பதற்கு தடுக்கப்பட்டவர்கள் என்கிற அந்த உறவுக்காரர்களை நாங்கள் மூன்று வகையாக பார்க்கலாம். ஒன்று, நமது குடும்ப ரீதியான அந்த இரத்த உறவின் அடிப்படையிலான உறவுகள், நம்முடைய உம்மா, நம்முடைய உம்மாட உம்மா, நம்முடைய கூட பிறந்த சகோதரிகள், நம்முடைய சாட்சிமார், நமது பெரியம்மார், நமது மாமிமார்,
நமது சகோதரிகளுடைய பிள்ளைகள் மருமக்கமார், நமது சகோதரர்களுடைய பிள்ளைகள் நம்முடைய காக்கட தம்பிர பிள்ளைகள், அதே போன்றுதான் அன்புக்குரிய சகோதரர்களே நமது மகன்மார்களுடைய மனைவிமார்கள். இப்படி உங்கள் எல்லோருக்கும் இந்த உறவுகளை இலகுவாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இவர்களை நாங்கள் என்ன செய்யக்கூடாது, திருமணம் செய்யக்கூடாது என்று. இந்த உறவுகளை மூன்றாக பார்க்கலாம். இதிலே இரத்த உறவு என்றால் நமது இரத்தங்கள், தாய் சகோதரி இப்படியானவர்கள். திருமண உறவு என்று சொன்னால் நாங்கள் திருமணம் செய்த வகையில் வரக்கூடிய உறவுகள். அதிலே நமது மாமி வருவார், நமது மைனிமார்கள், அல்லது இப்படி நமது உறவுகள் யாரெல்லாம் போய் திருமணம் செய்வார்களோ அந்த வகையில் வரக்கூடிய உறவுகள். பால்குடி உறவு என்றாலும் உங்களுக்கு தெரியும், அந்த உறவுகள் நமக்கு பால் தந்த தாய் அவர்களுடைய பெண் பிள்ளைகள் எல்லாம் நமக்கு தடை செய்யப்பட்டவர்கள் திருமணம் செய்வதற்கு. இது அல்லாதவர்களைத்தான் அஜ்னபிகள் என்று சொல்லப்படும். இஸ்லாத்தை பொறுத்த மட்டுக்கும் நாம் ஒரு பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்றால் அந்த பெண் ஒரு அஜ்னபியத்தான பெண்ணாக இருக்க வேண்டும். அப்படி அஜ்னபியத்தான பெண்ணாக இருக்கிறவளைத்தான் நாங்கள் திருமணம் செய்யலாம். மஹரமிகளாக இருக்கிற பெண்ணை நாங்கள் திருமணம் செய்யக்கூடாது. அதே போன்றுதான் இணை வைத்து வணங்குகிற பெண்ணையும் நாங்கள் திருமணம் செய்யக்கூடாது. அல்லாஹ்வுக்கு இணை வைத்து கொண்டிருக்கின்ற வேற மதத்திலே இருக்கின்ற ஒரு பெண்ணை அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கும் வரைக்கும் நாங்கள் திருமணம் செய்யக்கூடாது. இஸ்லாத்தை அவர்களாக விரும்பி அல்லது நமது அழைப்பை ஏற்று அவர்கள் வந்துவிட்டார்கள் என்றால் அவர்களை தாராளமாக முடிக்கலாம். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், இணை வைத்து வணங்கக்கூடிய பெண்கள் அவர்கள் ஈமான் கொள்ளுகிற வரைக்கும் அவர்களை நீங்கள் திருமணம் செய்ய வேண்டாம். வல அமத்தும் முஃமினத்துன் ஹைரும் மின் முஷ்ரிகா வலவ் அஜபத்துக்கும், இணை வைத்து வணங்குகிற ஒரு பெண் அவள் உங்களுக்கு கவர்ச்சியானவளாக இருந்தாலும் அவளை விட ஈமான் கொண்ட ஒரு அடிமை மேலானவளாகும் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். அதே போன்றுதான் அல்லாஹு தஆலா சொல்கின்றான், உங்களுடைய ஆண் மக்களுக்கு நீங்கள் முஷ்ரிக்கானவர்களை திருமணம் செய்யாதீர்கள், செய்து வைக்காதீர்கள். எது வரைக்கும் என்றால் அவர்கள் ஈமான் கொள்ளுகிற வரைக்கும். அப்படி ஈமான் கொண்டு விட்டால் அவர்களை நீங்கள் என்ன செய்யலாம், திருமணம் செய்து வைக்கலாம். ஆம்பளை பிள்ளைகளுக்கும் மூமீன்களைத்தான் திருமணம் செய்து வைக்க வேண்டும், பெண்களுக்கும் மூமீன்களைத்தான் திருமணம் செய்து வைக்க வேண்டும், நாங்களும் மூமீனானவர்களைத்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அந்த பெண்கள் எங்களுக்கு கவர்ச்சியானவர்களாக இருந்தாலும் இந்த இஸ்லாத்திலே இருப்பவர்களுக்குத்தான் நாங்கள் முன்னுரிமை கொடுக்க வேண்டும், அவர்களைத்தான் மணந்து கொள்ள வேண்டும். அப்படி ஒரு பெண்ணை அவள் இஸ்லாத்துக்கு வருவாள் அல்லது வந்ததன் பிறகுதான் அவளை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், மணந்து கொள்ள வேண்டும். வருவதற்கு முன்பு அப்படி மணக்க கூடாது என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் 2:221 வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அடிப்படையில் இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது. ஒரு பெண்ணை அவள் தன்னுடைய கணவனோடு இருக்குகிற போதும் நாங்கள் என்ன செய்ய முடியாது, திருமணம் செய்யக்கூடாது. அவளுக்கு கணவன் இருக்கிறது, பிள்ளைகள் இருக்கிறது, குடும்பம் இருக்கின்றது. இந்த நிலைமையில் நாம் அவளை திருமணம் செய்வதும் இஸ்லாத்தில் தடுக்கப்பட்டது. அப்படி என்றால் அந்த பெண் அந்த தான் முடித்திருக்கிற கணவனை தலாக் சொல்லி விட வேண்டும், அல்லது அந்த கணவனால் அவள் தலாக் சொல்லப்பட வேண்டும். இந்த இரண்டும் நடக்காமல் ஒரு பெண் கணவனை தலாக் சொல்வதற்கு ஹுலு என்று சொல்லப்படும், அதை நமது பாசையில் பசுகு என்று சொல்வார்கள். அதே போன்று ஒரு ஆண் ஒரு பெண்ணை தலாக் சொல்லி விடுகிற நடைமுறையும் இருக்கிறது, அதை பொதுவாக தலாக் என்று சொல்லப்படும். இந்த இரண்டு முறையும் இல்லாமலும் சில இடங்களில் இந்த விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. எனவே அஜ்னபிகளை திருமணம் செய்ய வேண்டும், திருமணம் செய்வதற்கு அனுமதிக்கப்பட்ட அஜ்னபிகள். அப்படி என்றால் யார் என்ற ஒரு கேள்வி நமக்கு வருகின்றது.
நமது பகுதியிலே அஜ்னபி என்றால் மாமிர மகள் அல்லது நமக்கு சொந்தம் இல்லாதவர்கள், இவர்களைத்தான் நாங்கள் அஜ்னபிகள், திருமணம் செய்வதற்கு அனுமதிக்கப்பட்டவர்கள் என்று பார்க்கின்றோம். ஆனால் மேலே சொன்ன அல் குர்ஆனிய வசனத்தின் அடிப்படையில் நாம் பார்த்தோம் என்றால், நமது மாமி அவவத்தான் திருமணம் செய்ய முடியாது, மாமிர மகள திருமணம் செய்யலாம். சாட்சியத்தான் திருமணம் செய்ய முடியாது, சாச்சிர பெண் மக்களை திருமணம் செய்யலாம். பெரியம்மாவைத்தான் திருமணம் செய்ய முடியாது, பெரியம்மாட பெண் பிள்ளைகளை என்ன செய்யலாம், திருமணம் செய்து கொள்ளலாம். அதே போன்று பெரியப்பா பாப்பாட காக்கா அல்லது பாப்பாட தம்பி இவங்களைத்தான் ஒரு புள்ள திருமணம் செய்ய முடியாது, ஆனால் இவர்களுடைய பிள்ளைகளை என்ன செய்யலாம், திருமணம் செய்து கொள்ளலாம். ஆனால் நமது பகுதிகளில் பொதுவாக இலங்கை இந்தியா போன்ற இந்த நாடுகளில், விசேடமாக இந்தியாவில் கூட இந்த அதாவது காக்கட மக்களை தம்பிர மக்களை பரஸ்பரம் திருமணம் செய்து வைக்கிற நடைமுறை இருக்குது. பொதுவாக அரபு நாடுகளிலும் இந்த நடைமுறை இருக்கிறது. ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, நமது பகுதிகளில் இந்த விஷயம் மாமிர மகளை மட்டும்தான் கல்யாணம் முடிக்கிற அல்லது நமக்கு உறவு இல்லாத அந்த பெண்களை திருமணம் செய்கிற இந்த நடைமுறை மட்டும்தான் நமது பகுதிகளில் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் நம்மட சாச்சட மகளை முடிக்கலாமா, அவள் அஜ்னபியா என்றால் ஆம், அவள் அஜ்னபிதான். பெரியப்பட மகளை முடிக்கலாமா என்றால் முடிக்கலாம், அவள் அஜ்னபிதான். எப்படி மாமட மகளை மாமிர மகளை நாங்கள் திருமணம் செய்யலாமோ அது அனுமதிக்கப்பட்டதோ, அதே போன்றுதான் சாச்சட மகளை பெரியப்பட மகளை சாச்சிர மகளை பெரியம்மட மகளையெல்லாம் திருமணம் செய்யலாம். இதில் மார்க்கத்தில் எந்த தடையும் கிடையாது, மார்க்கத்தில் எந்த தடையும் இல்லை. நாங்கள் தான் என்ன செய்கின்றோம், அவர்களை எங்களோட நானா எங்களோட தம்பி என்று நினைத்து பழகுகின்றோம். ஆனால் இஸ்லாம் சொல்கிறது அவர்கள் அஜ்னபிகள் என்று. பொதுவாக அரபிகளை பொறுத்த மட்டிற்கும் அவர்கள் எங்களைப் போல காக்கா தம்பி என்று சொல்ற பெரியம்மாட மகனை, சின்னம்மாட மகனை, சாச்சட மகனை, பெரியப்பட மகனை அவங்க சொல்றீங்களே, அவங்க சாச்சட மகன்பாங்க அல்லது பெரியப்பட மகன்பாங்க அல்லது சாச்சிட மகன் அல்லது பெரியம்மாட மகன் என்றுதான் கூறிக்கொள்வார்கள். அந்த அடிப்படையில் அவர்களை நாங்கள் திருமணம் செய்வதில் எந்த தடையும் கிடையாது. இன்னும் சிலருடைய வாதம் இருக்கிறது, அவர்கள் ரத்தம் தானே, அப்ப மாமட மகனும் ரத்தம் தானே, மாவீர மகனும் ரத்தம் தானே என்பதை நாங்கள் கருத்திலே கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரர்களே, இதுக்கு சில ஆதாரங்களும் இருக்கின்றன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகள் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, அவவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு திருமணம் செய்து வைத்தார்கள் என்று பார்த்தால், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கின்றார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு யார் என்று பார்த்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய தந்தையினுடைய மகனாக இருக்கின்றார், தன்னுடைய பாப்பாட சகோதரன்ட மகன். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உறவு முறையில பார்த்தா தம்பி முறையில தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு வருகின்றார்கள். அப்படிப்பட்ட தம்பியை கூட்டிக்கு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கின்றார், உறவு முறையில தன்னுடைய மகளுக்கு திருமணம் செய்து வைக்கின்றார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கின்றன. இந்த அஜ்னபி மஹரம் என்கிற விடயம் இருக்கின்றது. அதே நேரத்தில் சிலர் இப்படியும் செய்து கொள்கின்றார்கள், எப்படி ராத்தட மகளை திருமணம் முடிக்கின்ற மாமன் என்ன செய்ய வேண்டும், கட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இப்படி எம்மை பொருத்த மாட்டிருக்கோம், அப்படி நாம் செய்வதில்லை. ஆனால் சில மாற்று சகோதரர்கள் இந்த விஷயங்களை செய்கின்றார்கள், தன் அத்தை மகளை திருமணம் முடிக்கிற, அதாவது தன்னுடைய சகோதரிய மகள் அக்காட மகளை திருமணம் முடிக்கிற, தன்னை மாமனை கட்டிக்கிற அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, திருமணம் செய்து கொள்வார்கள். ஆனால் சகோதரியினுடைய மகள், அதாவது நம்முடைய மருமகள் நமக்கு மஹரம், அவள் திருமணம் செய்வதற்கு ஹராமாக்கப்பட்டவள் என்பதை நாம் கருத்திலே கொள்ள வேண்டும். அடுத்ததாக இன்னொருவருடைய மனைவியை பொறுத்த மட்டிருக்கும், இது நம்முடைய சமூகத்திலேயும் இந்த விடயங்கள் சில இடங்களில் நடந்து கொண்டிருக்கின்றது. ஒருவரோடு ஏற்படுகின்ற அந்த நட்பின் காரணமாக அவள் இன்னொருவருடைய மனைவியாக இருப்பதை கூட கருத்திலே கொள்ளாமல் ரெண்டு பேரும் என்ன செய்கிற,
எப்படியாவது காணாமல் போய் விடுவார்கள். போய் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் திருமணம் செய்து தலாக்கும் நடக்காமல் இத்தாவும் நடக்காமல் இப்படி நடக்கிற அருவறுப்பான சம்பவங்களும் சில இடங்களில் பதிவாகிறத நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் இது மார்க் அடிப்படையில் மிக பிழையானதாகும். இதில் மிக மன வருத்தமான விஷயம் என்னென்று கேட்டால், இந்த விடயங்களை இந்த பிள்ளை நாலு பிள்ளைகள் இருந்திருக்கும், அந்த பெண் என்ன செய்வா, வீட்டுக்கு வேலைக்கு வந்த ஒருவனோட ஓடிடுவா அல்லது தனக்கு நெருக்கமான ஒருவரோட ஓடி போயிடுவா. பிள்ளைகள் இருக்கும், அவட அம்மா பார்த்துக்கிருப்பா அந்த பிள்ளைகளை. அதே நேரத்தில் அவர் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிருப்பார், வாரத்துக்கிடையில் எந்த விஷயம் நடந்துடும், இதுக்கிடையில் தலாக்கும் நடந்திருக்காது இத்தாவும் நடந்திருக்காது, ஆனால் ரெண்டு பேரும் என்ன செய்வாங்க, திருமணம் செய்து கொள்வார்கள். கவலையான விஷயம் என்னவென்றால், இதை சில பள்ளிவாசல்கள் நடாத்தி வைக்கிறதாகத்தான் அவருடைய அந்த கல்யாண அந்த பதிவுகள் சொல்கின்றது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சில நேரம் அவர்கள் பொய்யான தகவல்களை கொடுத்தும் இப்படி தூரமான இடங்களுக்கு போய் இந்த விடயங்களை செய்வதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் நாம் இப்படியான சம்பவங்களுக்கு எந்த வகையிலும் உதவியாக இருந்துவிடக்கூடாது. இப்படி ஒரு தூரமான இடங்களில் இந்த மாதிரி யாராவது வருவார்களாக இருந்தால் அந்த குறித்த மஹல்லாவோடு தொடர்பு கொண்டு இவர்களுடைய உண்மையான தகவல்களை எடுத்தால் நிச்சயமாக இந்த விஷயத்தை நாம் சரியாக கண்டுகொள்ளலாம். எனவே இப்படி அருவறுப்பான சில சம்பவங்கள் நடக்கின்றது. ஆனால் இஸ்லாமிய நடைமுறை என்ன, ஒரு பெண் இன்னும் ஒருவருடைய மனைவியாக இருக்கிறாள், தன்னுடைய கணவனை அவளுக்கு பிடிக்கவில்லை, அவர் சித்திரவதை செய்கின்றார், அடிக்கின்றார், செலவுக்கு தருகிறார் இல்லை, அல்லது அவருக்கு ஏதோ ஒரு வகையில் அவரோடு வாழ விருப்பம் இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த பெண்ணுக்கு இஸ்லாத்தினுடைய ஆலோசனையும் வழிகாட்டுதலும் என்னவென்றால், அவள் அவரிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளலாம் ஹுல்வோ என்பதன் மூலம், அவரிலிருந்து தனக்கான விவாகரத்தை அந்த பெண் பெற்றுக்கொள்ளலாம். அதற்கு சட்ட ரீதியாக அனுமதிகள் இருக்கின்றது, அதற்கான எல்லா ஏற்பாடுகளும் இருக்கின்றது. அதை செய்ததற்கு பிறகுதான் அந்த பெண்மணி என்ன செய்ய வேண்டும், அந்த இத்தா காலம் குலு செய்தால் ஒரு மாத காலம் அதுக்குரிய இத்தா, அந்த இத்தாவை முடித்ததற்கு பிறகு அவ என்ன செய்யலாம், திருமண பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடலாம். இது நடந்ததுக்கு பிறகுதான் அந்த பெண் என்ன செய்யணும், இன்னொரு ஆளை கல்யாணம் முடிக்கிறத பத்தி பேசணும், கதைக்கணும். அந்த இத்தா காலத்தில் கூட என்ன செய்யக்கூடாது, திருமண பேச்சுவார்த்தைகள் ஈடுபடக்கூடாது. ஆனால் என்ன நடக்கின்றது, கணவனுக்கு தெரியாமல் அவர பிள்ளைகள் ஊரில் இருக்கக்குள்ள அவர் வெளிநாட்டிலிருந்து காசி அதுக்கு அவருக்கு தேவையான எல்லாம் அனுப்பி கொண்டிருக்கிற போது அவர் திடீரென ஒரு ஆளோட ஊர்றதும், இந்த பிள்ளைகள் வாப்பாக்கு கோல் வாட்ஸ்அப்பில் அல்லது வேற ஊடகங்களில் தகவல் கொடுக்கிறதும், அவர் அதிர்ச்சியில் மிகப்பெரிய நெருக்கடிகளுக்குள் ஆகிற நிகழ்வுகளும் நமது சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இது மிக வேதனையான விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே நாம் திருமணம் செய்வதாக இருந்தால் அஜ்னபிகளான பெண்களைத்தான் திருமணம் செய்ய வேண்டும். அதே போன்று முஸ்லிமான மூமினான பெண்களைத்தான் திருமணம் செய்ய வேண்டும். மாற்று மத பெண்களை முடிப்பதாக இருந்தால் அவர்கள் இஸ்லாத்தை தழுவ வேண்டும். இஸ்லாத்தை தழுவுகிற வரைக்கும் அவர்களை திருமணம் செய்யக்கூடாது. அதே போன்றுதான் இன்னொருடைய ஒருவருடைய பெண்ணை நாங்கள் முடிப்பதும் இஸ்லாத்தில் தடுக்கப்பட்டது. எது வரைக்கும் என்றால், அந்த பெண்கள் அந்த முதல் கணவரில் இருந்து தலாக் சொல்லி தங்களை விடுவித்து அதற்கான இத்தாவை அனுஷ்டிக்கிற வரைக்கும். ஒரு ஆணை பொறுத்த மட்டிற்கும் இன்னும் ஒரு கல்யாணம் முடிக்கப் போகிறார், இரண்டாவது திருமணம் செய்ய போகிறார் என்றால் அதற்கு இஸ்லாத்தில் அனுமதி இருக்கிறது. மூன்றாவது நான்காவது என்பதெல்லாம் அவருக்கு அனுமதி இருக்கின்றது. அதற்காக முதல் மனைவியை விட வேண்டும், இரண்டாவது மனைவியை விட வேண்டும் என்றில்லை. ஆனால் அவருடைய அனுமதியை பெற வேண்டும் என்பது சட்டத்தில் சொல்லப்படுகிற ஆலோசனையாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அன்பானவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த திருமணம் இஸ்லாம் அனுமதித்த விடயம். ஆனால் அந்த விடயத்தை நாங்கள் முறையாக செய்து கொள்ள வேண்டும், அந்த மார்க்க வரம்புகளுக்குள் வைத்து செய்து செயற்பட வேண்டும். அப்போதுதான் அந்த வாழ்க்கை சிறப்பாக அமையும். குறிப்பாக இஸ்லாம் அனுமதித்தவர்களை நாங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அதே போன்று இன்னும் சில பகுதிகளில் இந்த மகரமான உறவுகளை சில பெற்றோர்கள், குறிப்பாக சில சம்பவங்களை கேள்விப்படுகிற ஒரு வேதனையாக இருக்கின்றது. சில தகப்பனை சில பிள்ளைகள் திருமணம் செய்ததாக அது சில மதங்களில் நடக்கின்றது. அது எந்த மதத்திலும் அப்படி அனுமதி இல்லை. தாயை முடிக்கிறதுக்கு தந்தையை முடிக்கிறதுக்கெல்லாம் எந்த மார்க்கத்திலும் அனுமதி இல்லை. ஆனால் அப்படி சிலர் செய்கின்றார்கள், வேதனையான விடயம். அல்லது தன்னுடைய பிள்ளையை முடிக்கிறதெல்லாம்
அனுமதிக்கப்பட்டதே கிடையாது. பொதுவாக எந்த மார்க்கத்திலும் அது அனுமதி இல்லை. அதே போன்று தகாத உறவுகளுக்கு கூட இந்த பிள்ளைகளை பயன்படுத்துவது மிகவும் அருவறுப்பான விஷயம். அதிலும் இஸ்லாம் எந்த அளவுக்கு என்றால் தன் பக்கத்து வீட்டுக்காரையோடு விபச்சாரத்தில் ஈடுபடுவதை மிகவும் பாரதூரமாக பார்க்கிறது என்றால், தன் தாயோட தன் பிள்ளையோட ஒருவர் ஈடுபட்டால் அதனுடைய ஆபத்து, அதனுடைய பாரதூரம் எப்படி இருக்கும் என்பதை சிந்தித்து பாருங்கள். எனவே நாம் பேசிய இந்த விடயங்களை கருத்திலே கொண்டு நாம் நமது சமூகத்தை இந்த விடயங்களின் ஊடாக நல்வழிப்படுத்துவதற்கும் எம்மையும் நெறிப்படுத்திக் கொள்வதற்கும் நாம் முயற்சிப்போமாக. வல்லவன் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் அருள் புரிவானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.